இது எல்லாம் கொடுத்து எங்களை இந்த உலகத்துக்கே புதுசா வந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டினதும் பாக்கியமா நினைக்கிறதும் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என்னோட நன்றியும் வணக்கமும். உங்கள் அனைவருக்கும், வகுப்பெடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் வணக்கம். அதுவும் இல்லாம உங்களோட குரு பக்திக்கு அதுக்கு பெரிய பெரிய நன்றி. ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க, இதை கொடுத்த குருவுக்கு நன்றி சொல்லுங்கன்ட்டு. நன்றி தான் முதல்ல. என்னோட இது ஜாதகம் பார்க்க வேண்டான்றாங்க, நான் ரொம்ப பதட்டத்துல என்னோட ஜாதகம் தாங்க மேடம் பார்த்தேன். ஜாதகம் வந்து உங்களது பார்க்காதீங்கன்னாங்க, இருந்தாலும் பயத்திலே பார்த்தேன். என்னோடது மட்டும்தாங்க மேடம் பார்த்துட்டு இருக்கேன், மற்றவங்களது பார்ப்பேன். என்னென்ன நடந்தது குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தான் பாக்குறேன், அண்ணா தம்பி அந்த மாதிரி. என்னோடதே பெரிய ஆய்வு தான், அவ்வளோ இருக்கு எடுக்கும்போது. ஐயா சொன்னாரு, என்ன நடந்ததுன்னு பாருங்க, டைமிங்கை மாத்தி பாருங்க. அதை மட்டும்தாங்க மேடம் இப்ப இந்த 4 நாளா பார்த்துட்டு இருக்கேன். என்னோட 97ல எங்க அப்பா இறந்துட்டாரு, அதை போய் பார்த்தேன். அந்த இடத்துல தகப்பனார் 9ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் குரு பகவான் இருக்காரு, வரையத்துல இருக்காரு. தந்தை இறந்த நிகழ்வு அப்படியே நேரடியா பார்த்த மாதிரி இருக்குங்க மேடம். அன்னைக்கு குடும்பத்துல ரொம்ப கஷ்டம், அதுல அன்னைக்கு இருந்ததுலயே இளைய சகோதரர் வருமானம் மட்டும்தான் இருந்தது. சரி, இப்ப இப்படி இருந்திருக்குது. அடுத்து என்னோட திருமண வாழ்க்கை 2010ல நடந்தது. அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம பிரிஞ்சிட்டோம். அதுக்கும் எப்படி இப்படி நடந்தது, என்னாலே தான் அந்த பிரச்சனை, சொந்தத்திலேயே திருமணம் நடந்தது. ஓ, அப்ப நம்மளும் அதுக்கு ஒரு காரணமாவே இருந்திருப்போம். அங்கிருந்தே சில தவறு. 2013ல என்னோட வாழ்க்கையே கடன் பிரச்சனையில சில தொழில் ஆரம்பிச்சு முடிஞ்சு அதுலயும் முடிஞ்சது. 2013ல இருந்து நான் மீண்டும் வரவே முடியல. ஆனா இருந்தாலும் என் தாய் வந்து இல்ல சரி பண்ணிக்கலாம், அதை மாத்தலாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. திரும்ப திருமணமே வேண்டான் இருந்தேன். 2021ல எப்படி நடந்ததுன்னே தெரியலங்க, 15 நாள்ல முடிவாகி திருமணம் நடந்தது. சரி, அது எப்படி நடந்திருக்கும், எல்லாரும் கேக்குற கேள்வி ரொம்ப. அப்போ எனக்கு திருமணம் நடக்கும்போது 42ங்க மேடம். எல்லாரும் கேட்டாங்க எப்படி, நம்பவே முடியல, நிஜமா உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சான்னு அம்மாட்ட கேட்பாங்க. ஏன்னா அம்மா நடக்க மாட்டாங்க. அதனால எல்லாரும், நான் ரொம்ப வருஷம் 2010ல இருந்து சொல்றது எனக்கு திருமணம் வேண்டாம், நான் அம்மாவை பார்த்துக்கணும், நான் விட்டுட்டு போயிட்டேன்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவங்களே வந்து வேண்டாம், உனக்கு பின்னாடி ஒருத்தவங்க வேணும், நீ இது எல்லாமே போயிருச்சு, இது ஒன்னாவது கடைசியா கேளு அப்படின்னாங்க. சரின்னு சொன்னேன். 15 நாள் முடிவே திருமணமே முடிஞ்சது. அதையும் பார்த்தேங்க மேடம். அடுத்து 2ஆம் இடத்துல என்ன, அப்ப பார்க்கும்போது கடக லக்னம், 2வது இடத்துல ராகு பகவான் இருக்கார். அவர் வந்து திடீர் நிகழ்வை கொடுப்பாரு, ஒவ்வொரு நிகழ்வு ஐயா பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. என்னோட நிகழ்வேங்க மேடம் அதிசயமா இருக்குது. என்னோட சகோதரர் வந்து 2 பேர் இருக்காங்க, 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா இளைய சகோதரருக்கும் மூத்த சகோதரருக்கும் ஆகவே இல்லை. 3வது இளைய சகோதரர் 11வது இடத்துல மூத்த சகோதரர் இருக்காரு. 2 பேரும் என்கிட்ட பேசுறாங்க, நான் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது இல்லை. ஏன்னா 3வது இடத்துல இந்த இளைய சகோதரர் அங்க அவருக்கு பிரச்சனையா இருக்கிறாரு. சரி, ஓ நம்மள்தே இப்படி இருக்குது. அப்ப மத்தவங்களுக்கு பார்க்கும்போது நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒவ்வொரு அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருந்துதான் நம்ம பலனே சொல்லணும்ன்றது முதல்ல என்னோடதுல இருந்து நான் வந்துட்டேன் மேடம். என்னோட பேர் மாலதி, நான் சேலத்துல இருந்தேன், இப்ப கோயம்புத்தூர்ல திருமணம் ஆகி வந்திருக்கேன். ஐயாக்கும் ரொம்ப 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 நன்றிங்க மேடம் இதை கொடுத்தது. நான் சத்யநாராயண் ஐயா கிட்ட பேசும்போது நான் மார்ச்லயே பேசினேங்க மேடம். அதுக்கு முன்னாடி இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், உங்க வீடியோ, உமா மேடம் வீடியோ, பவானி மேடம்து, எல்லாரோடதும் நான் பார்த்துட்டே, ஒவ்வொன்றும் சாந்தகுமார் ஐயாவது கிளாஸ் எடுத்து எழுதிட்டே இருப்பேன். அந்த வீடியோ மட்டும் நான் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். சத்யநாராயண் ஐயா கிட்ட பேசினேன், அம்மா வாங்க இதில் கத்துக்கோங்க அப்படின்னாரு. அதோட நான் அவர்கிட்ட 4-5 டைம் பேசிட்டேன், எப்போ போறது எப்போ வர்றதுனால கனவு உன்னால முடியாது, உனக்கு ஞாபகம் இருக்காது, வேண்டாம் இப்போ வேண்டாம், நாள் போகட்டும், கொஞ்சம் ஃப்ரீயா இரு, அப்புறமா நீ இத படி, உன்ன எப்படி உனக்கு இது தெரியும், எப்படி உன்னால முடியும்னு நினைக்கிறேன், என்னால முடியும் முடியும், ஒன்றும் இல்லை, கிரக நட்சத்திரமும் அதிபதி, நட்சத்திர அதிபதி, ராசி அதிபதி, அவங்களோட எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு முதல்ல ஏத்திக்கிறேன் நான், அப்புறமா அவங்க சொல்லும்போது புரிஞ்சுக்கிறேன் சொல்லி சொல்லி இப்போ ஆகஸ்ட்ல சேர்ந்தேங்க மேடம். நான் ஐயா சொன்னார், அதெல்லாம் சொன்னது ஐயா எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், அது மட்டும் தான் எழுத படிக்க தெரியும், வேற ஏதாவது இங்கிலீஷ்ல ஏதாவது எடுத்துருவீங்களா, இல்லம்மா தமிழ் மட்டும்தான், நீங்க வாங்க அப்படின்னாங்க.
எனக்கு இந்த இத கத்துக்கிட்டதுக்கு நான் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோங்க மேடம். அதுதான் ஒரு கடவுளை நேர்ல பார்க்க முடியாது, உணரலாம், நான் புரிஞ்சுக்கிட்டது. ஆனா குருமாருங்க மூலயமா கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மளோட எண்ணத்தை. அந்த மாதிரி உங்க எல்லாரையும் நான் பாக்குறேன், வகுப்படுத்த எல்லாருக்கும். நாங்க கிளாஸ் தான் கவனிப்போம், நீங்க அதை ஒவ்வொரு முறையும் தப்பு இல்லாம எங்களை புரிய வைக்கணும், அதை ஆர்டரா கொண்டு வரணும். நீங்க எவ்வளவு உங்க கண்ணுல அந்த சில நேரத்துல எல்லார் கண்ணுலயும் ஒரு சோர்வு பார்த்தா கூட அந்த வார்த்தையிலயும் அந்த முகத்திலயும் அந்த ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க எல்லாரும், அதுக்கு நன்றி. எனக்கு பிரக்யான் போகும்போது எப்படி உலகமே வியந்து பார்த்துச்சோ, ஒரு பாமர மக்களுக்கு கூட ஐயோ நம்ம நாட்டுல இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு இருந்த ஒரு சந்தோஷம். ஐயா அக்ஷய லக்ன பத்ததின்ற அந்த தாயை அங்க சந்திரனுக்கு அனுப்பி ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம எப்படி பிரமிக்கிறோம் இப்படி, அது மறைபொருளா இருந்தது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படிதான் நான் அதை உணர்ந்துகிட்டேன். ஓ ஐயா அங்க அந்த அம்பை வந்து அங்கதான் செலுத்திருக்காரா, சந்திரநாயகன் செலுத்திருக்காரா அப்படின்ட்டு ஒரு யோசனை ஒரு என்னோட மனசுல புரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்ப பிரக்யான் எப்படி நல்லபடியா இங்க திரும்பி வந்தது, அப்படிதான் நம்மளும் அவர் அங்க போயிட்டாரு அவங்க இருக்காரு அந்த தைரியத்துல நம்மளும் போயிட்டோம். திரும்ப எங்க வருவோம், வீட்டுக்கு தான் வருவோம், அனுப்புன இடத்துக்கு தான் வருவோம். அப்ப நம்மள சரி பண்ணிப்போம், நம்மளோட சூழ்நிலை, நம்ம வீட்டோட சூழ்நிலையா முதல்ல நம்ம யாரு, நம்மளது இந்த நொடியே நம்மளோடது இல்ல அப்படின்ட்டு இருந்தாங்க மேடம். ஆனா இதை நல்லபடியா முடிச்சு நம்மளாலையும் நிறைய பேருக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது நம்மளால முடிஞ்சத நம்ம எவ்வளவோ பேசுறாங்க படிச்சவங்க அதெல்லாம் ஒண்ணும் நமக்கு தெரிய வேண்டாம், புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப கடைசி எனக்கு அந்த 45 நாள்ன்றது எழுதி எழுதி பாக்குறேன் ஒவ்வொன்றும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் எடுத்ததை வச்சு நான் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்கேன் மேடம். இல்லை ஏன் இப்படி நடந்தது ஆணித்தரமா சொல்றேன், இல்லைங்க இது இப்படிதான் நடந்திருக்கும். என்னுடைய கனவுக்கும் மேடம் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே என்னோட உடம்புல சில பிரச்சனை இருக்கு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி தான் கேட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. கடவுள் என்ன எவ்வளவோ தவறு செஞ்சு அதுக்கான தண்டனையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன், இது எனக்கு பெருசா இல்லைன்னு. இப்ப திருமணமாகி 2 வருஷம் ஆக போகுது, அவருக்கு அந்த பிரச்சனைன்னு சொன்னதே இல்லைங்க மேடம். ஏன் அப்படின்னா இப்ப கணவன் சொன்னாங்க உங்க ஜாதகத்தை பாக்காதீங்கன்னாங்க, மெயின் அததான் சொல்லணும். பாருங்க பார்த்தாதான், பயப்படுறவங்க கூட பயப்படாதீங்க பாருங்க. எனக்கு 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் சனி பகவான் இருக்கார், ரெண்டுத்துக்கும் ஆதிபத்தியம் சனி பகவான். கணவன் மனைவி பிரச்சனை இருந்துட்டு போகுது, நம்ம தான் பத்ததி படிக்கிறோமா, அக்ஷய லக்ன பத்ததி படிக்கிறோமே, நம்மள நம்ம சரி பண்ணிப்போம். சண்டையா இருக்க பேச வேண்டாம், கோவப்பட வேண்டாம், கோவமே வேண்டியது இல்லை, விட்டு கொடுத்து போவோம். அதுவும் என்னோட லக்னத்திலேயே புதன் பகவான் குரு பகவான் இருக்காங்க, ஆயில்ய நட்சத்திரம் அதுக்கான அதிபதி வந்து புதன் பகவான். ஏன் நம்ம இது காரணமா தான் இதை நம்ம படிக்கிறோம், அது கடவுள் அதை முடிவு பண்ணி இருக்கிறாரு, அதுக்கு குருநாதர் இருக்காங்க, நீங்க தான் இருக்கீங்க, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் மாத்திக்கிறதுக்காகவே இதை படிக்கணும் போல இருக்குதே, ஒரு வீட்லயே 2-3 பேர் படிக்கலாம் போல அப்படின்ற ஒரு சந்தோஷத்திலயே படிக்கிறேங்க மேடம். மகிழ்ச்சி, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, நான் பேசாமையே இருந்தேன், சரி இன்னைக்கும் பேசலன்னா நம்மளோட எண்ணமும் யாருக்கும் தெரியாது. ஐயாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க எல்லாருக்கும் உங்களை இன்னைக்கு பார்த்த உடனே ஓ மேடம் இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உமா மேடம் அங்க இருந்து உட்கார்ந்து ஆர்டர் போடும்போது நம்ம அம்மா நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உட்காந்து நம்ம மேல வச்சுட்டே இருப்பாங்க, ஏ என்ன பண்ற அங்க, என்ன பண்ற இங்க, என்ன பண்ற அங்க, ஏன் அவ்வளவு நேரம் நிக்கிறீங்க வா, அந்த மாதிரி அவங்கள அவங்க வந்த பேர் கூப்பிட்ட உடனே எனக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்தது. எல்லாருக்கும் நன்றி மேடம், ஐயாக்கு என்னோட ரொம்ப நன்றி, உட்கார்ந்து கவனிக்கிற எல்லாருக்கும் நன்றி. ஏன் அப்படி சொன்னேன்னா நம்ம மாணவர்கள் குருக்கு தான் நம்ம மாணவர்கள், ஆனா அந்த அச்சை லக்ன பத்ததின்ற தாய்க்கு நம்ம பிள்ளைங்க தான். அதனால என்னோட சகோதரி சகோதரி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மேடம் அவங்கவுங்க பிரச்சனைக்கு தான் படிப்பாங்க. நான் இதை கத்துக்கணும்னு வந்தேன் அப்படி அவ்வளவு இல்லை, நாங்க ஏதோ ஒரு பிரச்சனையை நாங்க சந்திச்சிட்டோம், 1 to 12 பாவத்துல நாங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம், நாங்க எங்களோட பிரச்சனைக்காக தான் தேடுறோம், நாங்க தேடினது கிடைச்சிருச்சு. ஆழ்கடல் போனாதான் முத்து எடுக்கிற மாதிரி நாங்க முத்து எடுத்துட்டோம், அதை நாங்க பத்திரமா வச்சிருப்போங்க. ரொம்ப நன்றிங்க.